Jesus. நன்றி அப்பா. நன்றி. பிரசன்னதற்காக நன்றி அப்பா. நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்ல போகிறோம். அவர் துதிகளில் வாசப்படுகிற தேவன், துதிகளை பிரியப்படுகிற தேவன். துதி ஸ்தோத்திர பலியாகிய பலியை நம் உதடுகளிலிருந்து செலுத்த ஆயத்தமாவோம். அவருடைய ஆளுகையை வரவேற்க போகிறோம். ஆமென். அங்கு சிங்காசனத்தில் நான்கு ஜீவன்கள் வணக்கமாய் அவருக்கு முன்பாக விழுந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் போற்றி கொண்டிருக்கிறாங்க. அதை விரும்புகிற தேவன், நாமும் இந்த இடங்களில் அவரை துதிக்க போகிறோம். ஆமென். ஜீசஸ் உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் மான கரங்களை உயர்த்தி சனத்தின் மேல் வீற்றிருக்கும் வரிவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் ஆகிலத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதி கரங்களை உயர் முடிவுமா இருக்கிறவர் அமேன். அல்பா ஒமேகா ஆனவர் இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் இருந்தவரும்
மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு பாடலை கூட பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, நான் இலத்திலும் நீ ரெண்டும் ராஜா. உம்மை பாடுவதால் எங்களுக்கு தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதனால் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அவரை துதிப்பதனால் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்கிறவர் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க, ஆமென், ஆமென், ஆமென். ஜீசஸ், சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். ஜீசஸ், நம்மளுக்காக நாம வைத்திருக்க திட்டம் சின்னதாக இருக்கும், ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்க திட்டம் ரொம்ப பெருசு. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்கள் சேர்ந்து சத்தமாக எங்க கூட பாடுங்க. ஆமென். ஜீசஸ், கரங்களை தட்டி சேர்ந்து பாடும். பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, நான் இலத்தில் நிறைந்தும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, நான் இலத்தில் நிறைந்தும் ராஜா. உம்மை பாடு
சிறிதாயினும் ஐயா நீர் எனக்காக வைத்திருக்க திட்டம் பெரிதல்லவோ என்று சேர்ந்து பாடப்படுவோம். புழுதியில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் வைத்திருக்கிறார். ஆமே. யாருக்கும் கொடுக்க வராத ஒரு அரிய சாக்கியத்தை நம்மளுக்காக தந்திருக்கிறார். அந்த கிருபையை உணர்ந்து பாடும். அவரை பாடுறதுனாலயோ துதிக்கிறதுனாலயோ நாம ஒண்ணுக்கும் குறைஞ்சு போகவே மாட்டோம். ஆமேன். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். ஆமேன். ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், வேற எதுவுமே இல்லை. அவன் பாட்டு பாடுனா, ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அப்போ வனாந்திரத்துல பாட ஆரம்பிச்சவன் சிங்காசனத்துக்கு போன பிறகு டான்ஸ் ஆடி பாடுறான். ஆமேன். ஹல்லேலூயா. அவரை பாட பாட, அவரை உயர்த்த உயர்த்த நம்மையும் கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். யார் சொன்னா? ஃபாதர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அதனால ஆண்டவரை பாடுறதுக்கோ ஆண்டவரை துதிக்கிறதுக்கோ வெட்கப்படவோ கூச்சப்படவோ சோர்வடையவோ கூடாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் பாடுவேன், என்னை புழுதியிலிருந்து தூக்கினார், குப்பையிலிருந்து உயர்த்தினார், பிரபுக்களோடு அதிபதிகளோடு ராஜாக்களோடு அமருகிற பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்மை மீட்டு ராஜாக்களாக ஆசாரிய கூட்டமாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். புழுதியில் இருந்தென்னை உயர்த்தி நீரே ராஜாக்களோடு அமர். இப்ப நீங்க சத்தமா சொல்லுங்க. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தி நீரே ராஜாக்களோடு அமர்த்தி உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். கை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள். சூப்பர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி பாடுறது எவ்வளவு பெரிய ஆனந்தம். ஆமென். அதுக்கு ஒரு தகுதி வேணும். ஆமென். இது நம்மளால உண்டானது இல்லை, ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவருடைய சொந்த இரத்தத்தினால மீட்டு இன்னைக்கு கிருபாசனத்துல வந்து அவரை வர்ஷிப் பண்ற பாடுற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது இந்த தைரியம் எங்கிருந்து உண்டானதுன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால உண்டானது. ஆமே. நம்ம தகுதி இல்லை, அது நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா. சொல்லுங்க. யெகோவா ராஃபா. சத்தமா. யெகோவா ஷாலோம்,
யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா. இந்த பாட்டை எல்லாரும் இப்போ கையை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம். எத்தனை பேருக்கு கை இருக்கு, கை உயர்த்துங்க. ஆமென். இந்த கை ஆண்டவர் எது கொடுத்துருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறவங்க ஓங்கி அடிக்கிறதுக்கா, சாப்பாடு அள்ளி சாப்பிட்றதுக்கா, சாப்பிட்றதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, வேலை செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பைபிள் சொல்லுது ஓசை உள்ள கை. ஆமே, தாளத்தோடு கர்த்தர துதியுங்க. ஹல்லேலூயா. ஆனால் நான் சொல்லுவேன், நாம் செய்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு ரீசன் இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது. ஆமே. அதனால இப்போ ஆண்டவரை பாட போகிறோம், ஓங்கி கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஆமே. எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல் தான், யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, ஆமே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகளாயிரம் கரம் தட்டி பாடிடுவே. சொல்லுவோம், யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த. சின்ன பிள்ளைங்க கை இல்லையா, கரம் தட்டி எல்லாம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. சொல்லுவோம், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நேரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு, எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நேரே கண்டீரையா. இன்னும் சத்தமாய் ஆமென், ஆமென், ஆமென். நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் நான் நிரப்பப்படுகிறது. யெகோவா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம். ஆமென். யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், ஆமென். யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. நீங்க பாடுங்க சத்தமா, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி. பிள்ளைங்க எல்லாம் கைய தட்டி பாடுங்க. ஆமென். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. ஏலோகீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க.
சத்தமா யெகோவா ஷம்மா ஓ யெகோவா ரூவா யெகோவா ரப்பா அவர் நாமத்தை சொல்லி ஆராதிக்க பார்க்கலாம் தரம் தட்டி பாடுவோம் ஆமென் யெகோவா ரூவா யெகோவா ரப்பா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஏதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் தரம் தட்டி எல்லாரும் எழும்பி நின்று பாடுவோமா சேர்ந்து ஆமென் யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஏதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் இப்போ எல்லாரும் தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி ஆராதிப்போம் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா ஆமென் யெகோவா ரூவா யெகோவா ரப்பா உயர்த்துகிறோம் யெகோவா ஷாலோம் இயேசுவை ஆராதிக்கிறோம் மகிமை மகிமை ஆமென் யெகோவா ரப்பா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரப்பா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரப்பா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா தேவ வல்லமை சபையில இறங்கி கொண்டிருக்கிறபடியா ஆவியிலே களி கூர்ந்து அவரை ஆராதிங்கள் ஆவியிலே பலனடையுங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள் ஆவியோடு பாடுங்கள் கருத்தோடு பாடுங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார் எல்லாரும் கரங்களை தட்டி சத்தமாய் அவரை ஆராதிப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவரை பாடுவோம் உங்களுடைய இருதயம் ஆண்டவரை துதிப்பதாக இயேசுவை துதிப்பதாக உங்களுடைய இருதயம் மகிழ்ந்து 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 ஆண்டவரை போற்றுவதாக கரம் தட்டி சத்தத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஆராதிங்க பார்க்கலாம் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ராஃபா ஆமென் யெகோவா நிஷி யெகோவா எல்ஷடா எல்ரோயி எலோஹீம் ரிபாலா பஷகடரதனபா கரம் தட்டி பாடுவோம் கரம் தட்டி ஆராதிப்போம் சத்தமாய் இருதயத்திலிருந்து அவரை போற்றுவோம் ஓ தேங்க்யூப்பா நன்றியப்பா 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 உம்மை தேவ சபையிலே நாங்கள் உயர்த்துகிறோம் சபை நடுவில் உம்மை ஆராதிக்கிறோம் திருச்சபையினராக ஆண்டவரே விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளாக இணைந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம் நன்றி பரிசுத்தரே நன்றி பரிசுத்தாவியானவரே ஆமே ஆமே எல்லாரும் கண்களை மூடுங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே ஹல்லேலூயா 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 ஒரு மகிமை நம்மை மூடி இருக்கிறது மேகஸ்தம்பம் நம்மை மூடி இருக்கிறது ஆண்டவர் இந்த ஆராதனையில் பிரியப்படுகிறார் ஏன் தெரியுமா அவர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ன மறுதலியாம என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடியால் என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா உதவாத என்னில் நீர் உறவானி நீங்க இல்லாம என் உலகம் பிடியாதே உதவாத என்னில் நீர் உறவானி நீங்க இல்லாம என் உலகம் பிடியாதே நீங்க இல்லாம என் உலகம் பிடியாதே நீங்க இல்லாம என் உலகம் பிடியாதே இப்போ ஆராதனையில் வந்திருக்கிற எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் இயேசப்பாவை பாருங்க
ஏசப்பா இந்த இடத்துல இருக்கிறார். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. அதனால யாரும் இந்த நேரத்தை நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. உங்கள் கண்களை மூடி முடிஞ்ச அளவில் உங்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து பேச போகிறீங்க, ஆண்டவரை பாட போகிறீங்க. உதவாத யாருக்குமே உதவாத என்னை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறேன். உம்மை பாட தெரிந்தெடுத்திருக்கிறேன். உம்மை ஆராதிக்க தெரிந்தெடுத்திருக்கிறேன். தேவகுமாரா இயேசுவே, எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் ஆராதனையில் நினைவு கூறுங்கப்பான்னு சொல்லி நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பேழையிலிருந்து எல்லாரையும் நினைத்தருளினார்கள். இன்றைக்கு இந்த பேழையாகிய இந்த சபையில இணைந்திருக்கிற ஆராதிக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைக்கிறார். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க சொல்லுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா சொல்லுங்க ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, அப்பா அப்பா நீர் எங்களை நினைத்திருக்கிறீர். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா உங்க இருதயத்திலிருந்து சொல்லுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லா உதவாத சத்தமாய் இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா அப்படியே ஒரு ஜபமா ரெண்டு கரங்களையும் கூப்பி சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி சொல்லுங்க. கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க.
தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு ஆயுள் பத்து கரம் உயர்த்தி சொல்லுங்க உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே நோவாவையும் அவனோடு இருந்த அவனோடு பேழையில் இருந்த அனைத்து ஜீவராசிகளையும் கர்த்தர் நினைத்தருளினார் என்று வேதம் சொல்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் நாம் இந்த நேரத்தை எப்படியாவது டைம் பாஸ் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு இந்த பேழையாகிய இந்த சபைக்குள்ள நீங்கள் வந்திருக்கிறீங்க அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க ஆமீன் ஏதோ ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பேழையாகிய சபைக்குள்ளாக இருக்கிற தேவ பிள்ளையாகிய தேவ ஜனங்களை நான் நினைத்திருக்கிறேன் அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் நோவாவை நினைத்தருளினவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரை இப்பொழுது நினைத்தருளுகிறதற்காக கரங்களை தட்டி சத்தமாய் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம் ஆண்டவர் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் அவர் நினைவு கூறுகிற தேவன் அவர் நினைவு கூறுகிற தேவன் நம்முடைய ஆராதனைகளிலே நினைவு கூறுகிற தேவன் நம்முடைய துதிகளை நினைவு கூறுகிற தேவன் நம்முடைய ஜபங்களை நினைவு கூறுகிற தேவன் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி இயேசுவே நன்றி அப்பா அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க உம்மை ஆராதிக்கிற இந்த மேலான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் இருதயத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி அப்பா நன்றி இயேசுவே நன்றி ராஜா நன்றி இயேசுவே கடந்த வாரம் முழுவதும் நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய மகிமை நம்மை பாதுகாத்தது நான் அப்படி இரண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வருகிற வாரம் முழுவதும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும்படியாக எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி எங்கள் கையை பிடிங்கப்பா எங்களை நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லுங்கள் எங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க எங்கள் தொழிலை நீங்கள் நடத்துங்க எங்களுடைய பிரயாணத்தில் உடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் என்னுடைய எல்கைகளை கர்த்தர் பெரிதாக்கும் சமாதானத்தின் எல்கைகளாக மாற்றும் எல்லாம் கரம் உயர்த்தி ஜபிக்கிறீங்களா இந்த வருகிற வாரம் முழுவதும் சமாதானத்தின் எல்கைகளாக எங்களுடைய எல்லைகள் மாறுவதாக ஆமே நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு தேவன் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுக்கும்படிக்கு எல்லாரும் ஒரு மனதோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த வருடம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் கிருபையா நம்முடைய பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா கொஞ்ச நாளா என்னுடைய இருதயத்தின் ஏக்கம் என்னன்னா நம்முடைய சபை விசுவாச குடும்பங்கள் பிள்ளைகள் வாழுகிற இடத்துல கர்த்தருக்கு சாட்சியான இருக்கணும் நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் நற்கிரியைகளை வெளிப்படுத்த விடாமல் தடை பண்ணுகிற அந்தகார கட்டுகளை உடைத்து ஆண்டவரே எங்களை சாட்சியாய் நிறுத்தும்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜபம் பண்ண போகிறோம் ஆண்டவரே நாங்கள் வாழுகிற பகுதிகளில் ஆண்டவர் நாங்கள் வாழுகிற குடும்பத்தில் உமக்கு உகந்த சாட்சியாக நாங்கள் வாழணும் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக மாறணும் எல்லாரும் ஜபம் பண்ணுங்க பார்க்கலாம் கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனையில் நீங்கள் ஜபிக்க 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 உங்கள் வாழ்க்கை சாட்சி நிறைந்ததாக மாறுகிறது ஆமென் உங்களுடைய வாழ்க்கை மனம் வீசுகிறதாக கர்த்தருடைய மனத்தை கொடுக்கிறதாக நறுமணத்தை கொடுக்கிறதாக உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது எல்லாம் கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே நற்சாட்சி பெற்றவர்களாக மாறணும் ஆதி அப்போஸ்தல திருச்சபை விசுவாசிகள் எப்படி இருந்தார்களோன்னா
நற்சாட்சி பெற்றவர்களாக இருந்தார்களா? எல்லா கரங்களை உயர்த்தி எங்களை நற்சாட்சி உள்ளவர்களாக மாற்றும். அதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களும் விலகட்டும், பொல்லாத கட்டுகள் விலகட்டும். ஆண்டவரே, எங்களை அப்படியே நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா. இப்போ நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாம் கரங்களை உயர்த்தி இயேசுவை அறிய ஆண்டவரே ஒரு பெரிய வெளிச்சம் எங்கள் தேசத்தில் உதிக்கணும்னு சொல்கிற விரும்புகிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பார்வோனின் ஆவிகள் செயல் இழந்து போவதாக. ஆமீன். மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகள் ஆமீன் முடக்கப்படுவதாக. எல்லாரும் கரம் உயர்த்தி ஜபம் பண்ணுங்க, பார்க்கலாம். ஒரு பெரிய எழுப்புதல் நாங்கள் வாழுகிற பகுதியில் உண்டாகட்டும், நாங்கள் வாழுகிற இந்த மாவட்டத்தில் உண்டாகட்டும், எங்களுடைய மாநிலத்தில் உண்டாகட்டும், எங்களுடைய தேசத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதலுக்காக எங்களுடைய தேசம் காத்திருக்கிறது. சீக்கிரமாக எங்களுடைய கண்கள் காணத்தக்கதாக, குழுக்களாக, கிராமங்கள் கிராமமாக, ஆண்டவரே பட்டணங்களாக, ஆண்டவரே எங்களுடைய தேசம் முழுவதும் ஒரு பெரிய ரிவைவல், ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் போடுகிறதற்காக நன்றி. கடைசி காலங்களில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே. எங்கள் தேசத்தில் ஒரு அக்னி, ஆண்டவரே எழுப்புதலின் அக்னியை கர்த்தர் போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். அது எங்களுடைய மாவட்டத்திலிருந்து உருவாகிறதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக எங்கள் பகுதியிலிருந்து உருவாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து உருவாகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபையிலிருந்து உருவாகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே பயன்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி சத்தமாய் ஆண்டவரே எங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த எழுப்புதலின் அக்னியை கர்த்தர் சீக்கிரமாய் சீக்கிரமாய் ஆமே எங்கள் மூலமாய். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஷபஹரதனபலா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் தேசம் மறுரூபம் அடையட்டும். எல்லாம் கரம் உயர்த்தி கேளுங்க, மறுரூபம் அடையட்டும். இந்த கொரோனாவுடைய தாக்கம் முற்றிலுமா அழியட்டும். இருதயத்தில் பாரப்படுறவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கலாம். எங்கள் தேசம் மறுரூபம் அடையணும் அப்பா. எங்கள் தேசம் விடுவிக்கப்படணும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் மருத்துவமனைகளில் அவதிப்படுறாங்க. எல்லாரும் பூரண விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கர்த்தர் சுகப்படுத்தும். யெகோவா ராஃபாவுடைய கரம் எங்களுடைய தேசத்தில் நீட்டப்படுவதாக, சுகமளிக்கிற கரம் நீட்டப்படுவதாக. அல்லேலூயா. இந்த தொற்று முற்றிலுமாய் அழிவதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம். நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்முடைய குடும்பங்களின் பாதுகாப்பிற்காய் ஜபம் பண்ணுகிற நேரம். ஹல்லேலூயா. கர்த்தர் இதுவரையில் நம்மை பாதுகாத்தார். எவ்வளவோ இயற்கை சீற்றங்கள் வந்தது, எவ்வளவோ அழிவுகள் நாசம் மோசங்கள் உலகத்திலே சம்பவித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பு கூட இருக்கும்படி எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லார் மேலேயும் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம். ஆமீன். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இவைகளுக்கு பயப்படாமல் இருக்க தேவ ஆளுகையை எங்கள் குடும்பங்களிலே இந்த ஆராதனையில் நான் பேசுகிறேன். சின்ன பிள்ளைங்க மேலே, வாலி மேல, வேலைக்கு செல்லுகிறவர்கள், தொழிலுக்கு செல்லுகிறவர்கள் ஒவ்வொரு மேலையும் இயேசுவின் பாதுகாப்பை நாங்கள் பேசுகிறோம். வீடுகளில் இருக்கும் போதும், வெளியே போகும் போதும், திரும்பி வரும் போதும் கர்த்தருடைய பாதுகாப்பின் ஆளுகை இருப்பதாக. சத்துருவானவன் குடும்பங்களுக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா, எந்த விதமான திட்டங்களும் செயல் இழந்து போகத்தக்கதாக கர்த்தருடைய திட்டம் வெளிப்படும்படியாக நம்முடைய பிள்ளைகள் மேல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. தேவ இரக்கங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், தேவ சமாதானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே நீர் மகிமைப்படுவீராக. நம்முடைய சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா இரண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பார்க்கலாம். ஆமேன். சபையில் இருக்கிற ஜப வீரர்களை கர்த்தர் இன்னும் பயன்படுத்தும்படியாய், புதிய ஜப வீரர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய், ஒவ்வொரு ஊழியங்களிலும், ஒவ்வொரு ஆராதனைகளிலும், ஒவ்வொரு ஜபங்களிலும் ஆண்டவருடைய மகிமை மாத்திரம் வெளிப்படும்படியாய். ஆதி அப்போஸ்தல நாட்களிலே நடந்த அற்புத அடையாளங்கள் சபைகளிலே இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் நடப்பிக்கும்படியாய் எல்லார் வாய்களை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த பகுதிக்கே
கலங்கரை விளக்கமாக எங்கள் சபையை கர்த்தர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களை கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே பயன்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் பேழைக்குள்ளாக இருக்கிறது மிக மிக முக்கியம். ஆமேன். பாதுகாப்பு பேழைக்கு உள்ளாகத்தான் இருக்கும். ஆமேன். நோவாவுடைய காலங்களில் நோவா எவ்வளவோ சொல்லி பார்த்தார், ஆனால் யாருமே பேழைக்குள்ள வரலை. எல்லாரும் அசட்டை பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் அது மாதிரியே இருக்கும். ஜனங்கள் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் புசித்தும் குடித்தும் இருப்பார்கள், அழிவை குறித்து உணராமல் இருப்பார்கள். ஆமேன். இன்றைக்கு பேழைக்குள்ளாக வந்திருக்கிற நமக்கு ஆண்டவராலே மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விடாதிருக்க ஒருவருக்கு ஒருவர் நாம் புத்தி சொல்ல கடவோம். ஆமேன் சொல்லுங்க. காலம் கடைசிய காலமாக இருக்கிறபடியால் ஒருவருக்கு ஒருவர் நாம் புத்தி சொல்லி சபை கூடி வருதலை நாம் அனுசரித்து ஆண்டவரை சபையாராக இணைந்து ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நீங்கள் இந்த தேசத்திலே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களை மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31:5. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த வாரத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மளோடு இருக்கும், நம்முடைய குடும்பங்களோடு இருக்கும். பறந்து காக்கிற பட்சியைப் போல அவர் நமக்கு ஆதரவாக இருக்க போகிறார். ஆமேன். அவர் வந்து நம்மை தப்ப பண்ணுவார், தீங்குக்கு நம்மை தப்புவிப்பார், பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை தப்புவிப்பார், வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மை விடுவிப்பார் என்று இந்த வேத புத்தகம் வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட இருக்கும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் இப்படி முழங்கால் படியிட்டு நாம் ஜபிக்கிற நேரம் இது. உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக நீங்கள் ஜபிக்கிற உங்களுடைய ஜப நேரம். முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜபியுங்கள். முடியாதவர்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே அதிசயங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். ஆமேன். நமக்கு பதிலை தருகிறவர். எல்லாரும் கண்களை மூடி இப்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் நீங்கள் எதிர்பார்த்து இந்த ஆராதனையில் வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லப்போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நெடு நாளாக காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். எல்லாருடைய கண்களை மூடி உங்கள் வாய்களை திறந்து இப்போ சொல்ல ஆரம்பிக்க போகிறீங்க. ஆண்டவரே, என்னால் கூடாத காரியம் உம்மாலே முடியும், மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்பதை விசுவாசிக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு உங்களுடைய தேவைகளை சொல்ல போகிறீங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஜபத்தின் முடிவில் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை முடிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஜபத்தை இன்றைக்கு கேட்க விரும்புகிறார், கேட்க போகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்கள் பின்தங்கி இருக்கிறீர்கள், எந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள், ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக
இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை. நம்மை வெட்கப்படுத்தாத தேவன், நம்மை புறக்கணிக்காத தேவன். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க சகோதரனே, ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. வேடிக்கை பார்க்காதிருங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும், கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீன கட்டுகள் மாறட்டும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதான குறைபாடுகள் மாறட்டும். குடும்பங்களிலே பின்தொடர்ந்து வருகிற சாபங்கள், குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் விலகட்டும். எல்லாரும் ஜபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜபம் பண்ணுங்க. சகோதரனே, உன்னுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் இன்றைக்கு பதில் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். இருதயத்தை ஊற்றி ஜபம் பண்ணுங்க, மனதிலிருந்து ஜபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு ஜபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த நாளிலே அதிசயங்களை செய்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பலவீனங்களோடு வந்திருக்கிறவருடைய வாழ்க்கையில பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார், மாற்றுகிறார், சுகப்படுத்துகிறார், சுகப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களிலே இப்பொழுது சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆமீன். இருதய பலவீனங்கள் மாறுகிறது, சுகர் வியாதிகள் மாறுகிறது, இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது, இயேசுவின் இரத்தத்தினாலே மாறுகிறது. கர்த்தருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறது, பலவீனத்தோடு இருக்கிற உங்களுடைய குடும்பத்தினரை தொடுகிறது. நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவருடைய சரீரத்தை இப்பொழுது கர்த்தருடைய கரம் தொடுகிறது, கர்த்தருடைய தழும்புள்ள கரம் தொடுகிறது, யெகோவா ராஃபாவுடைய கரம் தொடுகிறது, தேவ இரக்கம் இப்பொழுது வெளிப்படுகிறது. எல்லாருடைய கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வளர்ச்சியை தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா விதமான அந்தகார கட்டுகளும் உடைவதாக, தடை கற்கள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமே, நாமே, நாமேன். பில்லிசூனிய கட்டுகள் உடைவதாக, மாந்திரீக கட்டுகள் உடைவதாக, குடும்பங்களை பின்தொடர்ந்து வருகிற சாபங்கள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலேலூயா. குடும்பங்களிலே சமாதானம், குடும்பங்களிலே தேவ சமாதானம், குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளாக சமாதானம். இந்த சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. ஆமே, ஆமே, ஆமே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் செயல்படுகிறதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்கிறதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியங்களில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு பதிலை தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. திருமண தடைகள் விலகுவதாக, திருமண தடைகள் விலகுவதாக. ஏற்ற காலத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கர்த்தர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வெளியூர்களில், வெளிநாடுகளில் படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சுகபத்திரமாய் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிங்க சகோதரி, ஜெபிங்க சகோதரனே, ஜெபிங்க. உங்களுடைய தேவைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பதில் தருகிறார், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹாலேலூயா. தொழில்களில் முன்னேற்றம் இல்லையா? இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். பொருளாதார தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஹாலேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்தரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வீடுகள் எல்லாம் ஜப வீடுகளாக மாறட்டும், துதிக்கிற வீடுகளாக மாறட்டும், வேதத்தை தியானிக்கிற வீடுகளாக மாறட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுகிற வீடுகளாக மாறட்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலே சொன்னீங்களே அப்பா, இந்த பேழைக்குள்ளாக இருக்கிறவர்களை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொன்னுகிறீர்கள். உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து ஏற்ற காலத்திலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் இப்போ ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஜபித்த ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி சொல்லி ஜபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காரியத்திற்காக நான் ஜபித்திருக்கிறேன், அதற்கு எனக்கு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஜபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்ததற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம்.
ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்படணும். உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் எங்கள் மத்தியிலே வெளிப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாளிலே தந்து விட்டார். ஆமேன், ஹாலெலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தரும்படி அவர் நினைவாக இருக்கிறார். ஆமேன். அதான் மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், நினைவாக இருக்கிறார். நான் உன்னை நினச்சிருக்கிறேன், உன்னை நினச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலெலூயா. நீங்கள் எல்லாராலையும் மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தரால் நீங்கள் நினைவு கூறப்படுகிறீர்கள். ஆமேன் சொல்லுங்களேன். யாருக்குமே சந்தோஷம் இல்லையா? ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறார் அப்படின்னா சந்தோஷப்படணும். ஆமேன். யார் நினைக்காட்டி என்ன, ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறார் சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முகத்தை பார்த்து, அவங்க மேலே டச் பண்ணாம கை கொடுக்காம அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த நாளிலும் சுருக்கமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க ஆண்டவரனோடு பேசணும் அப்படின்னு, எத்தனை பேர் விரும்புகிறீங்க, உங்கள் கரத்தை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஆமேன், ஹாலெலூயா. ஆண்டவர் பேசுனாதான் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். ஆமேன். ஒவ்வொரு ஆராதனைகளிலும் கர்த்தர் பேசுகிறார். எந்த ஒரு மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. ஆமேன். உங்களை நன்கு அறிந்தவர் உங்களுக்கு தேவையான வார்த்தையை தான் தருவார். நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறது உண்மைதானே? ஆண்டவர் ஏதாவது பேசணும், என் வாழ்க்கை மாறணும்னு ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு வாஞ்சையோடு வந்தது உண்மைதானே? அப்போ நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வெறுமனே அனுப்ப மாட்டார், அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமேன். எடுங்க பார்க்கலாம், யாக்கோபு 1வது அதிகாரம். எல்லாரும் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். யாக்கோபு 1வது அதிகாரம். வேதம் கொண்டு வந்தவங்க எல்லாம் எடுக்கணும். ஆமேன். பைபிள் படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் பைபிள் கொண்டு வரணும், எல்லாம் திருப்புங்க. யாக்கோபு 1வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் அதை கவனமாக பாருங்கள், கவனமாக கவனிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஹாலெலூயா. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரரே, சகோதரிகளே, பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது ஒன்று மாத்திரம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான சோதனைகள் இருக்கிறது. சிலருக்கு லகுவான சோதனை, சிலருக்கு அவங்களால தாங்க முடியாது அப்படிங்கிற சோதனை. ஆமென். இப்படி பலவிதமான சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. ஹாலெலூயா. சோதனை இல்லை அப்படின்னு சொல்கிற எந்த மனுஷனுமே கிடையாது. உபத்திரவம் இல்லை அப்படின்னு சொல்கிற எந்த மனுஷனும் கிடையாது. ஆண்டவரே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசுவுக்கு உபத்திரவம் இருந்தது, இயேசுவுக்கு சோதனை இருந்தது. அந்த சோதனைகளை ஜெயித்தவர் இயேசு, உபத்திரவங்களை ஜெயித்தவர் இயேசு, பாடுகளை மேற்கொண்டவர் இயேசு. ஆமேன். அந்த இயேசு நம்ம வாழ்க்கையில் வருகிற சோதனைகளையும் ஜெயிக்க நமக்கு கிருபை தருவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹாலெலூயா. சோதனை வராதுன்னு சொல்ல முடியாது, சோதனை வரும், ஆனாலும் அதை தாண்டுவதற்கான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஹாலெலூயா. பலவிதமான சோதனைகள். சிலருக்கு பண நெருக்கடி வந்தாலே ஐயோ எனக்கு சோதனை வந்துருச்சு. சிலருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், குடும்பத்தில் சில குழப்பம் வந்தாலே சோதனை வந்துருச்சு. பலவிதமான சோதனைகள் வரும். எந்த சோதனையாக இருந்தாலும் உங்களுடைய விசுவாசமானது, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒன்றை மாத்திரம் நீங்கள் நினைத்து கொள்ளணும்.
எதை நினைச்சு கொள்ளணும்னா, இந்த சோதனை எதனால் வந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். சோதனைகள் பல விதத்தில் வருது. எல்லா சோதனைகளையும் ஆண்டவர் கொடுக்கிறதல்ல, எல்லா சோதனைகளும் சாத்தானால் வருகிறது அல்ல, எல்லா சோதனைகளும் நம்மாலும் வருகிறதல்ல. ஒவ்வொரு சோதனைகளுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. கேக்குதா, புரியுதா? ஒவ்வொரு சோதனைக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார், சில சோதனைகளை சாத்தான் கொண்டு வருகிறான், சில சோதனைகள் நம்மாலே வருகிறது. ஆமென். அப்போ இந்த சோதனையை நம்ம ஜெயிக்கணும்னா, சோதனையை தாண்டி செல்லணும்னா, அதனுடைய காரணத்தை ரொம்ப நல்லா தெளிவா புரிந்து கொள்ளணும். ஆமென். சோதனை எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது, எதனால வந்ததுன்னு புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஆமேன். இந்த வார்த்தைகள் அநேகருடைய இருதயத்தில் இன்றைக்கு பேசும் என்பதை என்னுடைய ஆவியிலே நான் உணர்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த செய்தி ஒரு பதிலை தரும் என்று நான் ஆவியிலே உணர்கிறேன். ஆமேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். அநேகர் ஒரு குழப்பத்தோடு இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஏன் என் வாழ்க்கையில் இது சம்பவிக்கிறது? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் நெருக்கம்? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் சோதனை? ஏன் என்னால் இன்னும் தாண்ட முடியலை? இது எதனால் வந்ததுன்னே தெரியல. ஆமென். அந்த எங்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதுலேருந்து வெளியே வருகிறது ஈஸி. ஆமேன். சில சோதனைகள் ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனைகள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 22:1 வாசிச்சு பார்க்கும்போது, ஆதியாகமம் 22:1 அது என்ன சொல்லுகிறது? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆமென். காட் டெஸ்டட் ஏப்ரஹாம். இந்த காரியங்கள் நடந்ததற்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார், பரீட்சை பார்த்தார், டெஸ்ட் பண்ணினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில டெஸ்ட் வைக்கிறார், சில சோதனைகளை வைக்கிறார். எந்த ஒரு மனிதனும் தேர்ச்சி பெறணும்னா, இங்கே கவனிங்க, சின்ன பிள்ளைங்க பேசக்கூடாது. தேர்ச்சி பெறணும்னா, எந்த ஒரு மனிதனும் தேர்ச்சி பெறணும்னா அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கணும். ஆனால் இந்த காலத்தில் தேர்ச்சி பெறாம எக்ஸாம் எழுதாமலேயே தேர்ச்சி பெறுறாங்க. ஸ்கூலில் எல்லாம் சொல்லிட்டாங்க, 10th ஆல் பாஸ், 12th ஆல் பாஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதன் தேர்வு எழுதி ஜெயிக்கிறானோ அவனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமேன். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றவனுக்கும் எக்ஸாம் எழுதாம சும்மா பாஸ் பண்றவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். 2021 பாஸ் அவுட் ஆன என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எங்க கம்பெனியில அப்ளை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வெளியரங்கமா அறிவிப்பு போட்டுருச்சு. ஏன்னா எவன் நல்லா படிக்கிறவன், எவனுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில டெஸ்ட் வைக்கிறார், சில பரீட்சைகளை வைக்கிறார். அந்த பரீட்சையில் ஜெயம் எடுக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமேன். இது எதை குறிக்கிறதுன்னா, ஆண்டவர் பழக்குவிக்கிறார். கழுகு நமக்கு தெரியும், கழுகை குறித்து வேதம் சொல்லுகிறது, கழுகு கூட்டை கலைக்குமா, முதல்ல நல்ல அழகாக கூடு கட்டுமா, அழகாக நேர்த்தியாக கூடு கட்டி அதுக்குள்ளே முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு, ஒரு சின்ன கழுகு வரும்போது ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொண்டு கொடுக்கும். ஆனால் எல்லா நாளும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அந்த சின்ன குருவி அந்த கழுகு பருந்து வரும்போது என்ன ஆகுமானா, கழுகு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டை என்ன பண்ணுமா, கலைக்குமா, பிரிக்குமா. பிரித்த உடனே இவன் மேலே இருக்கிற இந்த குஞ்சுகளெல்லாம் கீழே விழுந்து மடிஞ்சு போகிறோம், சாக போகிறோம்னு சொல்லி கீழே விழுந்து மடிய போகிற நேரத்தில் இந்த தாய்க்கழுகு என்ன பண்ணுமானா, பறந்து வந்து அதனுடைய செட்டைகளாலே அதை தாங்கி கொண்டு உயிரை பறக்குமா. ஏன் அது கூட்ட கலைக்குது தெரியுமா? எப்போ நீ உள்ளே இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா உன்னால் இந்த உலகத்தில் பறக்க தெரியாது. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலும் சில சோதனைகளை வைக்கிறார், சில பரீட்சைகளை வைக்கிறார். நான் சொன்னது போல எந்த ஒரு மனிதன் தேர்வு எழுதி ஜெயிக்கிறானோ அங்கதான் குவாலிட்டி வெளிப்படுகிறது. அதுபோல
ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில தேர்வுகளை கர்த்தர் நமக்கு வைக்கிறார். எனக்கு தேர்வே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது, சோதனையே வரக்கூடாதுன்னா அது செல்லுபடியாகாது, ரிசல்ட் செல்லுபடியாகாது. நம்ம எக்ஸாம் எழுதி தான் ஜெயிக்கணும். ஆபிரகாமை அதை போல கர்த்தர் சோதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, டெஸ்ட் பண்ணினார். ஆபிரகாம் விசுவாசத்தில் இருந்து ஒரு அழகான பிள்ளையை பெற்றெடுத்தான். அவனுடைய ஏறக்குறைய நூறு வயதாகும் போது சாராளுடைய கர்ப்பம் செத்து போன நிலைமையில வாக்கு தத்தத்தின் குமாரன் பெற்றெடுக்கிறார் விசுவாசத்தினால. ஆமென். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த சூழ்நிலையை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு ஆண்டவர் குழந்தையை கொடுத்துட்டார். இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எதை சோதிச்சார்னா அவனுடைய விசுவாசத்தை சோதிச்சார். நீ விசுவாசத்தோடு இருந்து என்னிடத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றாய், இப்போ நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோதிச்சார். எப்படி சோதிக்கிறார்னா, எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொன்னார். ஆமேன். எந்த ஒரு தகப்பனும் கேட்கக்கூடாத ஒரு வார்த்தை, எந்த ஒரு பெற்றோரும் கேட்கக்கூடாத வார்த்தை, அதுவும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி, ரொம்ப நாள் ஜபம் பண்ணி, ரொம்ப நாள் காத்திருந்து, ரொம்ப நாள் விசுவாசத்தோடு இருந்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று கொஞ்ச நாள் இப்போ சந்தோஷமாக இருந்திருப்பார் ஆபிரகாம். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், இவ்வளோ நாள் இருந்த என்னுடைய ஏமாற்றம் எல்லாம் நீங்கி கர்த்தர் என்னை நினைத்து ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார். இப்போ அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப கேட்குறார். ஆமேன். நீ தகன பலியிடு. எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நடைமுறையில் ஒரு மனிதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று யோசிச்சு பார்க்கணும். ஆபிரகாம் ஒன்றுமே பேசலை. ஆபிரகாம் என்ன செஞ்சார்னா, அவர் சொன்னபடியே அவர் எழுப்பி புறப்பட்டு போகிறார். எபிரேயர் 11:17 வசனத்தில் வாசிக்கிறோம், மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆமென். ஈசாக்கு எப்படி பிறந்தான்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தெரியும். இது வாக்குத்தத்தத்தின் குமாரன், அவனுக்கு மேலே பெரிய வாக்குத்தத்தம், என் சந்ததிக்கு மேலே அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் இருக்குது, கடற்கரை மணலத்தனையாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள்ளாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, அது வாக்குத்தத்தத்தின் குமாரன் என்று ஆபிரகாமுக்கு தெரியும். அதை கொடுத்தவர் யாருன்னு தெரியும். இப்போ யார் திரும்ப கேட்குறாருன்னு தெரியும். வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது என்ன பண்ணானா, தன்னுடைய சொந்த குமாரனே பலி செலுத்த ஒப்பு கொடுத்தான். சோதனை, ஆண்டவர் நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோமா இல்லையா என்று சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். நம்ம வாயால் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன், மரணமானாலும் ஜீவனானாலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் சுகமானாலும் சுகவீனமானாலும் நான் உம்மை விட மாட்டேன். உறுதியாக சொல்கிற நிறைய பேரை கதை சோதிப்பா பர்சனலா. ஆமேன். ஹாலலூயா, ஹாலலூயா. 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாசத்தை வேதம் எதற்கு ஒப்பிடுகிறது? பொன்னிலும் மேலாக ஒப்பிடுகிறது. அழிஞ்சு போகிற பொன் எதனால் சோதிக்கப்படுமோ அக்னியினால் சோதிக்கப்படும். நீங்கள் எத்தனை பேர் வந்து அந்த நகை செய்கிற இதெல்லாம் பார்த்துருக்கிறீங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். கடைகளில் போகும்போது நம்ம வெளியே பார்க்க முடியும், அப்படி தானே? அவர் நகை செய்கிறவர் என்ன பண்ணுவார், நெருப்பை மூட்டி அதில் காட்டுவார், சோதிப்பார், அதை பார்த்து அதை வந்து பழக்குவிப்பார். அந்த அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுகிறது போல, அதை விட பொன்னை விட விலையேற பெற்ற
முக்கியத்துவம் வாய்ந்த உங்களுடைய என்னுடைய விசுவாசமும் சோதிக்கப்படுகிறது. யாரால சோதிக்கப்படுது? ஆண்டவராலே சோதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த சோதனை யாரால் வந்தது என்று கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு இந்த இடத்துல வந்த சோதனை கர்த்தரால் வந்த சோதனை. வேதம் தெளிவாக சொல்லுது, இந்த காரியங்களுக்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். உபாகம் 8:2 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இப்போ உங்கள் வழி, நீங்கள் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள், திரும்பி பாருங்கள், எப்படியெல்லாம் ஆண்டவர்களை நடத்தினார், உங்கள் விசுவாசம் எவ்வளவு இருந்தது ஆண்டவருக்கு மேலே, ஆண்டவர் எந்தெந்த பாதைகளில் உங்களை நடத்தினார்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, உங்கள் வழிகளிலெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவீர்களா மாட்டீர்களா என்று ஆண்டவர் உங்களை சோதிக்கிறாரா? ஆமென். சில சோதனைகளை கர்த்தர் அதற்காக தான் வைத்திருக்கிறார். வாயால் நல்லா சொல்கிறான், சொல்லும்போது எல்லாம் சொல்கிறேன், நான் பெர்ஃபெக்டாக இருப்பேன், ஆனால் இருதயங்களை பார்க்கிற தேவன் நீங்கள் உண்மையிலேயே கை கொள்ளுகிறீர்களா இல்லையா என்று சோதிக்கிறார். ஆமென். ஆபிரகாம் நல்ல விசுவாச வீரன் தான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதித்தார். ஆனால் ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவர் ஒரு சோதனையை அனுமதிக்கிறாருன்னா அந்த சோதனையை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமேன். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதனைக்கு உட்படுத்த விடமாட்டேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு வரதில்லை. 1 Corinthians 10:13 உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான, சொல்லுங்க சத்தமா, போக்கையும் உண்டாக்குகிறார். ஹாலெலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற சோதனை திராணிக்கு மேலே நம்மளை சோதிக்கப்பட விடவே மாட்டார். இந்த இடத்துல இருக்கிற சிலர் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, என்னால் முடியலை, இதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் விசுவாசம் நல்லா தான் இருக்குது, ஆண்டவருக்குள்ளங்க நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. ஆபிரகாமுக்கு வந்த சோதனை நமக்கு வரலை. ஆபிரகாம் விசுவாச வீரன். ஆமேன். அப்போது விசுவாசம் பெருக பெருக கர்த்தரக்குள்ள நீங்கள் நல்லா இருக்க இருக்க நீங்கள் கொஞ்சம் ஹார்டான சிச்சுவேஷனில் தான் போக வேண்டியது இருக்கும் சில நேரங்களில். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். இப்போது ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அந்த சின்ன பையனுக்கு மேலே 100 கிலோ வெயிட்டை தூக்கி வைக்க முடியாது. நல்ல திடகார்த்தமான ஒரு வாலிபன்ட்ட சொன்னால் அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். நம்முடைய விசுவாசமும் அப்படிதான் சோதிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய திராணிக்கு மேல ஆண்டவர் சோதிக்கப்பட விடவே மாட்டார். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக சோதிக்கப்பட்டு நெருக்கப்படுகிறீர்களோ அதற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் அவருடைய வசனங்களை கை கொள்ளுகிறார்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளுவதற்காக சில சோதனைகளை ஆண்டவர் வைக்கிறார். இப்போ ஆபிரகாம்கிட்ட சொன்ன உடனே ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து அந்த அவனுடைய சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரனை கூட்டிகிட்டு எங்கே போகிறாரு? ஆதியாகம் 28:15 வாசிக்கிறோம், அவர் மேலே மோரியா மலையில் போய் என்ன பண்ணுறாரு? பலி செலுத்துறதுக்கு கையை ஓங்கிறது, அந்த கத்தி எடுக்கிறதுக்கு வரைக்கும் போயிட்டார். ஆமேன். அது வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். வேலைக்காரங்களை விட்டுட்டு போகும்போதும் பொறுமையாக இருக்கிறார். மலைக்கு மேலே ஏறும்போதும் பொறுமையாக இருக்கிறார். கட்டை அடுக்கும்போதும் பொறுமையாக இருக்கிறார். அந்த பையன் கேட்குறான், அப்பா எல்லாம் இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆடு எங்கே? அந்த பையன்கிட்ட சொல்லலை. ஆபிரகாம் சொல்கிற, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். அல்ல, அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? ஆண்டவர் பார்த்து கொள்ளுவா, அவருக்குரிய பலி அவர் பார்த்து கொள்ளுவா. அங்கே மேலே போனால் ஆபிரகாம் மனதில் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் ஆபிரகாமுடைய மனசில்
ஒரு சின்ன ஒரு பயம் வந்திருக்கலாம், ஆனாலும் உள்மனது சொல்லும் உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீ தனியா இருக்கும்போது வெளியே அழைத்து வானத்து நட்சத்திரங்களை காண்பித்தாரே, அவர் உண்மை உள்ளவர். கடற்கரை மணலத்தனியா உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே, அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அந்த கத்தி எடுக்க போயிட்டான், அப்போதான் அந்த சோதனையிலிருந்து தப்பும்படியாக ஒரு போக்கை கர்த்தர் அங்கு உண்டு பண்ணினார். ஏற்கனவே அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆட்டுக்கடா அங்கே முட்களிலே சிக்கி இருந்ததை ஆபிரகாம் கண்டுபிடித்தான். பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, ஆமென். திராணிக்கு மேல நம்மளை சோதிக்க விடவே மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன், நீ மேலே கொண்டு போ, அங்கே நான் ஏற்கனவே உனக்கு ஒரு ஆடை வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தா அது சாதாரணம். ஆபிரகாம் கடகடன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே தெரியாது ஆபிரகாமுக்கு, என்ன நடக்கும்னே தெரியாது, பாதை எங்கே ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறாருனே தெரியாது, நான் திரும்ப நான் எப்படி வருவேன், தனியாக வருவேனா என் பிள்ளையோட வருவேன், எதுவுமே தெரியாது. விசுவாசம், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை மரண பரியந்தம் நடத்துவார், அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். ஆமென். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். பலி செலுத்த போயிட்ட ஆண்டவருடைய இருதயம் மகிழுகிறது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆதியாகும் 25:15, கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியாக, ஆண்டவர் அவனுக்குள்ள வச்சிருந்த ஆசீர்வாதத்தை அங்கு உறுதிப்படுத்துறார் பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமிக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரில் ஆணையிட்டேன். ஆமென் சொல்லுங்க. சோதனைக்கு பிறகு வருகிற ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். ஆதியாகம் 22:12 சொல்லுகிறது, நீ பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறே. நீ வசனத்தை கை கொள்ளுகிறாயா மாட்டாயோ என்று அவர் நம்மை சோதிக்கிறார், உன்னை சோதிக்கிறார். இந்த சோதனைக்கு பிறகு சொல்றான், இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், என்னுடைய சிநேகிதன், என் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவன், நீ விசுவாசத்தில் வல்லவன், அதனால உன்னை விசுவாசிகளின் தகப்பனாகவே உன்னை மாற்றுகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்கிற சோதனை, தெளிவா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றபடிதான் நான் செய்கிறேன், ஆண்டவர் விரும்புகிறபடிதான் வாழுறேன், ஆண்டவர் விரும்புகிறபடி தான் ஆராதிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பர்சனல் லைஃப், குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கை எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் எனக்கு சோதனை இருக்குது அப்படி நீ ஃபீல் பண்ணனா, ஸ்டில் நீ ஆண்டவருடைய கையில் தான் இருக்கிற, நீ சுத்த பொன்னாக மாறுவதற்கு கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தாவீது சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய வசனத்தை காத்துக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாச வாழ்க்கை என்பது கொஞ்சம் வித்தியாசமானது தான். ஆமேன். ஆண்டவரை பார்த்து ஓடுகிற வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமானது தான், ஆனால் அந்த முடிவில் ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு காத்திருக்கிறது. அது எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குள்ளே நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா எந்த சோதனை வந்தாலும் அதன் முடிவில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. கரம் உயர்த்தி உடலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது ஒரு சோதனை வருகிறது, பிசாசினால் வருகிற சோதனை. ரொம்ப நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும் யாரிடத்திலிருந்து வருகிறது என்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:1 வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்.
அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான். ஆமென். அப்போ பிசாசை குறித்து வேதம் சொல்கிறது அவனும் ஒரு சோதனைக்காரன். இயேசுவையே சோதிக்கும்படி வனாந்தரத்திலே பிசாசு வருகிறான். ஆமென் சொல்லுங்க. இயேசு தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறதற்கு முன்பதாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவதற்காக வனாந்தரமான ஒரு இடத்துல போகிறார். அங்கே அவர் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண போது ஃபிசிக்கலாக சரீரத்தில் அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. இப்போ ரொம்ப நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும், எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வீக் இருக்கோ, வீக்னஸ் இருக்கோ, அந்த இடத்துலெல்லாம் பிசாசு வந்து சோதிக்கிறதற்கு முற்படுவான். ஆமென். இப்போ சரீரத்தில் ஆண்டவருக்கு பசி உண்டான போது சோதனைக்காரன் வந்து என்ன சொல்கிறான் பாருங்க. அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ரொம்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மை சோதிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம அப்படியே செய்யணும். அதான் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளணும்னு சொல்கிறேன். பிசாசு சோதிக்கும் போது அவன் ஒரு காரியத்தை சொன்னான்னா நமக்கு ஃபேவராக சொல்கிறது மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனையில் போகிற இல்லை, இந்த பாட்டு உபத்திரவத்தில் போகிற இல்லை, கொஞ்சம் போய் சொல்லு, எல்லாரும் அப்படி தானே இருக்கிறாங்க, கொஞ்சம் மாற்றி யோசி, இவ்வளோ நாள் உத்தமனாக இருந்துட்டேல்லா, இனியெல்லாம் வேலைக்கு ஆகாது, இப்படியே போனால் நீ அழிஞ்சு தான் போவ. சத்துரு நம்ம வாழ்க்கையில் சோதனையை கொண்டு வரும்போது அவன் சொல்கிற காரியத்தை காது கொடுத்து கேட்டு அப்படியே நடந்துடக்கூடாது, ரொம்ப கவனம். ஆண்டவர்கிட்ட வந்து பிசாசு வந்து சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்க உமக்கு வல்லமை இருக்கிறது இல்லை, அதை அப்பமாக்கி சாப்பிட வேண்டியதுதானே. ஆமே. அதற்கு பிரதியுத்தரமாக ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா. ஆமே. ஹாலெலூயா. நம்ம வீக்னஸை தெரிஞ்சு, இல்லைன்னா நம்முடைய பலனை தெரிஞ்சு பிசாசு இப்படியெல்லாம் தந்திரமாக பேசுவான். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அன்னைக்கு ஏவாளு இடத்துலையும் ஆதாம் இடத்துலையும் வந்து சொல்லும்போது அவங்களுக்கு அது நல்லா இருந்துச்சு. நீங்கள் தேவரை போல் ஆவீர்கள், நீங்கள் சாக மாட்டீர்கள். இவங்களுக்கு ஒன்றும் சந்தோஷம் வந்துருச்சு. இப்படி யாரும் எங்கள்கிட்ட சொல்கிறதில்ல. அன்பானவர்களை, நீங்கள் சோதிக்கப்படும் போது உங்கள் காதுகளில் கேட்கிற வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளா சாத்தானுடைய வார்த்தைகளா என்று தெளிவாக புரிந்து அறிகிற, ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். எல்லா வார்த்தையும் கர்த்தர் பேசுறதில்ல, தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆமேன். அதனால தான் சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியம். இது இந்த சோதனை யாரால் வந்தது? சத்துரு நம்ம வாழ்க்கையில் ஃபேவராக பேசுறது மாதிரி தான் பேசுவான். இப்படி பண்ணால் நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் எனக்கு போதித்து அவருடைய ஆலோசனையை நடத்தணும். ஆண்டவர் உம்முடைய ஆலோசனை எனக்கு வேணும். ஆமேன். கொஞ்சம் ஓட்டை இருந்துனாலும் அதில் சத்துரு புகுந்துருவான். ஆமேன் சொல்லுங்க. ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரை சோதிக்கும் போது இவர் கர்த்தருடைய வார்த்தையினாலே பதில் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு உடல பாருங்க, அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரியின் பெயர் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தம்மை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே. பாருங்க, பிசாசு வசனம் எல்லாம் பேசுவான். ஆமே. அவனுக்கு வசனம் ரொம்ப நல்லா தெரியும், நல்லா பேசுறது மாதிரி தான் பேசுவான். ஆனால் பிசாசுடைய சோதனையை ரொம்ப கவனமாக கையாளணும், சத்ருவை ரொம்ப கவனமாக கையாளணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதோட விடல, உயர்ந்த மலைகளுக்கு கொண்டு போய் சொல்றான், இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருடைய மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவே. ஆமே. ஆமே. யாருக்கிட்ட யாரு பேசுறா யோசிச்சு பாருங்க. இவரை பணிந்து கொள்ளணுமா? அவர் அந்த அதிகாரத்தை கொடுப்பாராம். ஆமே.
இன்னைக்கு நிறைய அப்படி தானே சொல்லுது, நீ இந்த காரியத்தை செய் சூப்பராயிரும் வாழ்க்கை. ஆமென். தானியேல் அவன் நினைச்சிருந்தா ராஜாவுடைய போஜனத்தினால அவனை தீட்டுப்படுத்தி இருக்கலாம். அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்தது, ராஜாவுடைய போஜனை தீட்டுப்படுத்த விட மாட்டேன், நான் எங்க இருந்தாலும் கர்த்தருக்காக எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன். உங்க தொழில நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்களா? வேலை பார்க்குற குடும்ப வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் பண்றீங்களா? பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்றீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். சில காரியங்களை எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்ம செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இவன் சொல்கிறான், நீ சாஷ்டாங்கமாய் பணிந்தால் எல்லாம் உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே. தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்ருடைய இந்த சோதனையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவன் வேதத்துக்கு புறம்பாக தான் பேசுவான், வேதத்திலிருந்து பேசுறது மாதிரி பேசுவான், ஆனால் வஞ்சகமாக பேசுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் இவன் சொல்லுவான். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு போகாத சொல்லுவான், வீட்டில் இருந்தே பார்த்துட்டு சொல்லுவான், ஜபம் பண்ணாத, ஜபம் பண்ணி என்னத்தை கண்ட, எல்லாரும் மாதிரி ஜாலியாயிரு, அவங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, உலகத்தை காம்பிப்பான், அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நீ அது மாதிரி இரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 22:31 வசனம் சொல்லுகிறது, சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைகிறது போல சாத்தான் உங்களை புடைகிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், உத்தரவு கேட்டுக்கொண்டான். யோபுவை சோதிக்கிறதற்கு ஆண்டவர்கிட்ட போய் உத்தரவு வாங்குறான். யாரு? சாத்தான். அவங்க ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க, யோபு 1:9 அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? ஆமென். அவன் சும்மாவா பயந்து நடக்கிறான்? அவரை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனை தேசத்திலே பெரிய ஆளா வச்சிருக்கிறீர், அவனுக்கு ஆஸ்தியை கொடுத்திருக்கிறீர், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறீர், அதனால தானே பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமே. இப்போ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மேலே பிசாசு கண்ணை வைப்பான், எப்படியாவது இவங்களை தள்ளி போட்டுறணும், எப்படியாவது இவனை கீழே தள்ளிடணும். ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான் பாருங்க, நீர் வெறுமனையாக ஆசீர்வதிச்சிருக்கிறீர், அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறீர், அதனால் அவன் உத்தமனாக இருக்கிறான், உமக்கு பயந்து நடக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய ஜீவனை மாத்திரம் நீ தொடாத, மற்ற எல்லாத்தையும் தொற்று. ஒரே நாளில் எல்லாம் போயிடுச்சு. யோபுவை குறித்து கர்த்தருக்கு தெரியும். ஆமேன். ஹல்லேலூயா. யோபு பொறுமையாக இருந்தான். எல்லா இழப்பு நடுவிலையும் ஒரு பாவம் செய்யலை. போன வாரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. யோபு முறுமுறுக்கவில்லை, யோபு முறுமுறுக்கவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாரால் இந்த சோதனை நமக்கு வந்திருக்கிறது என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். பிரச்சனைக்கு மத்தியில் தான் நிறைய ஆலோசனை வரும், பார்த்துருக்கிறீங்களா? ஒரு ஆள் பிரச்சனையில் இருந்தால் தான் பல ஆலோசனைகள் வந்து சொல்லுவார்கள். பல ஆலோசனைகளை கேட்க நாமும் போவோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவ ஆலோசனை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னொரு சோதனை இருக்கு பாருங்க, இது சாத்தானால் வருகிறதும் அல்ல, தேவனால் வருகிறதும் அல்ல. யாக்கோபு 1:14 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இதை நாம் ரொம்ப தெளிவாக அறிந்து கொண்டு நம்மளை நாமளே சரி பண்ணணும். ஆமே. இப்போ ஜவுளி கடைக்கு போகிறோம், ஜவுளி கடைக்கு போய் நமக்கு தேவையான ட்ரெஸ் எடுக்கணும், நமக்கு எது தேவையோ அன்னைக்கு அதை மாத்திரம் எடுக்கணும், அப்படி தானே? 10,000 ரூபாய்க்கு கடனை போய் வாங்கி நம்முடைய விருப்பப்படி இஷ்டப்படியெல்லாம் செலவு பண்ணிட்டோம்னா அந்த கடனை யார் அடைப்பா? யோசிச்சு பாருங்க. அப்புறமா இருந்து புலம்ப வேண்டியது, ஐயோ நான் கடன் பட்டு விட்டேன்,
என் வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு. வசனம் சொல்லுகிறது அவனவன் தன் தன் இச்சையினாலே சிக்குண்டு. அது பொருளாசையா இருக்கட்டும், வேற இச்சையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஐம்புலன்களை அடக்கி ஆளுகிற அதிகாரம் நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இந்த சோதனையை நம்மளே இழுத்து போட்டது. நம்ம மனமும் நம்ம மாம்சமும் விரும்பி சில காரியங்களை செய்யும் போது சில பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். அதை திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இனி இதை நான் செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமீன் சொல்லுங்க. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு 1:15 சொல்லுகிறது, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். தன் தன் சுய இச்சையினால சிக்குண்டு அழிந்து போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். ஆமே, ஹாலலூயா. சுய சித்தத்தை நிறைவேற்றாதிருங்கள், மனமும் மாம்சமும் விரும்புகிறபடி வாழாதிருங்கள், சோதனையில் சிக்குண்டு போவீர்கள். ஹாலலூயா. இது மனிதனால் உண்டாகிற சோதனை, அவனாலே உருவாகிற, மற்ற மனிதர்களால் அல்ல, அவனவன் சொந்த இச்சையினாலே சிக்குண்டு வருகிற சோதனைகள். இதையும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆமேன் சொல்லுங்க. ஹாலலூயா. வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆமென். அவனவன் சொந்த இச்சையினாலே சிக்குண்டு பாவம் செய்கிறானா, பாவம் என்னவாகுதான், இச்சை என்னவாகுதான், கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குதான். ஒரு சின்ன பாவம், சின்ன பொய், அது நான் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய் பேச வேண்டியது இருக்கு, அப்படிதானே. ஒரு கடன் வாங்கிட்டோம், அது நமக்கு நம்முடைய தேவைக்கு இல்லை, தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கின பிறகு என்ன ஆகுது, வட்டி கட்டி, வட்டிக்கு மேலே வட்டி கட்டி, எவ்வளவு சோதனை, யோசிச்சு பாருங்க. ஆண்டவனுக்கு தெளிவாய் சொல்லுகிறார், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சுய இச்சையினால சிக்குள்ள நாம் விடவே கூடாது. அதான் வசனம் சொல்லுங்க, என் அருமையான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஆமே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரால் வருகிற சோதனை, அந்த சோதனையை நீ சகித்து ஜெயிச்சா உனக்கு மேலான அனுபவம். பிசாசினால் வருகிற சோதனை, காது கொடுத்து கேட்டு அதுபடியே நடந்துடக்கூடாது. சுய சோதனை, நம்முடைய சொந்த இச்சையினால் வருகிற சோதனை. ஆமீன் சொல்லுங்க. ஹாலலூயா. சொந்த இச்சையினால் ஒரு சோதனை வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் கமிட் ஆயிருங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஆண்டவர் உதவி செய்வார். நீ மனம் திரும்புகிற பட்சத்தில் கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். ஆமீன் சொல்லுங்க. கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹாலலூயா. இந்த சோதனைகளில் நாம் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது, பொறுமையா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு தருகிற சோதனையில பொறுமையா இருக்கணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பொறுமை. யாக்கோபு 1:3 வசனத்தில் நாம் வாசித்தோம், விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். யாக்கோபு 5:11 சொல்லுகிறது, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ பிரச்சனை வந்த உடனே, இது ஆண்டவரால் வந்தது நமக்கு தெரிஞ்சா, கூடுமான மட்டும் பேசாமல் இருக்கிறது நல்லது, சரியா? பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை தெரியாமலே ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். பேசாமல் இருக்கிறது நல்லது, ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தில் சொல்லுவாங்க, பொறுமை கடலினும் பெரிதான், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிலாம் சொல்லுது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததா, ஒரு சோதனை வந்துருச்சா, நீ பொறுமையா இரு. ஆமென். நீ பொறுமையா, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. யோபுவுடைய சோதனை முழுவதிலும் பொறுமையா இருந்தான். ஒய்ஃப் சொல்றாங்க, நீ இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் இருப்பியா, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு முறுமுறுத்திருப்பா, தேவனை தூஷிச்சிரு ஜீவனை விட்டு. அவனுடைய சொந்த அவனுடைய சிநேகிதர்கள் வர்றாங்க,
அவனை பரியாசம் பண்றாங்க, அவனை கிண்டல் பண்றாங்க, அவனை கேலி பேசுறாங்க, அவனை குத்துறாங்க. ஆண்டவர் சொல்றார், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் யோபு அவனுடைய வாயினால பாவம் செய்யவும் இல்லை, குற்றம் செய்யவும் இல்லை, பொறுமையா இருந்தான். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. பொறுமையா இருந்த யோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சு? இரண்டு மடங்கு ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டு மடங்கு ஆசீர்வாதம், இழந்தவைகள் எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக திருப்பி கொண்டான். உடைய பொறுமை, பொறுமையாய் பேசினான். ஆண்டவரே சொல்லுகிறார், யோபு பொறுமையா பேசுறான், நீங்க அப்படி பேசல, யோபு நிதானித்து பேசுகிறான். ஆமென். அதனால ஆண்டுடைய ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு என்ன வருதுன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனையில தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். இல்லை, வசனம் சொல்லுது, நீ பேசியண்டா பொறுமையா அமைதியா இரு. ஆமென். கைவியர்த்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். லூக்கா 21:19 சொல்லுகிறது. ஆமென். உங்கள் பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். பிரச்சனைகளின் மத்தியில் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாள் வருகிறது, நீங்கள் சுத்த பொன்னென்று விளங்க பண்ணி உங்களை கர்த்தர் மகிழ பண்ண போகிறார். ஆமென். உபத்திரவத்தின் குகையிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காக தெரியுமா? உன்னை உன்னதமான பாதையில் நடத்துவதற்காக, உன்னை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உபத்திரவத்தின் பாதையைத்தான் கடந்து வந்தார், சோதனையை கடந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையை சகித்தார். இன்னைக்கு பொறுமையோடு இருந்து இந்த உபத்திரவத்தை சகிக்கிற குணம் உங்களுக்கு இருக்குதா? அவர் சிலுவையை சகித்தார். அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நம்ம வாழ்க்கையில் வருகிற சோதனையை சகிக்கிறவர்களாக, பொறுத்திருக்கிறவர்களாக நாம் மாற கர்த்தர் நம்மை இன்றைக்கு அழைக்கிறார். கரம் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த பொறுமையில் இன்னும் முக்கியமான காரியம் என்னன்னா, ஒரு பிரச்சனை வந்த உடனே மனுஷனுக்கு மனசு என்ன போகும் தெரியுமா? இதுலேருந்து வெளியே வர, இதை கொஞ்சம் மறக்கிறதுக்கு ஏதாவது தப்பான வழியை செஞ்சிடலாமே. இதான் மனுஷ ஆலோசனை, சாத்தானுடைய ஆலோசனை. ஆண்டவர் சோதிக்கும் போது கூட சாத்தான் காயத்தில் வந்து சொல்லுவான், நீ அப்படி போயிரு, இங்கே போயிரு, கொஞ்சம் நேரம் சினிமா பாரு, கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், கொஞ்சம் குடிக்க ஆரம்பி ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து. இன்றைக்கி நிறைய பேர் சோதனையின் காலங்களில் வழி தவறி போகிறார்கள். ஆமென். சோதனை காலத்தில் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஆமே. நம்முடைய உத்தமத்தை காத்துக்கொள்ளணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உத்தமமாக இருந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்திருந்தவர்கள். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்தது, அக்கினி. அவங்க சொல்ற காரியம் என்னன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார், அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டோம். அவர்கள் தவறி போகவில்லை, அவர்கள் மறுதளிக்கவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் நமக்கு இருக்கும், ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தின் பரீட்சையானது நமக்கு பொறுமையை தரும், பெரிய சந்தோஷத்தை தரும். நாம் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுமையா நிற்கலாம். நாம் ஜபம் பண்ண போகிறோம். எத்தனை பேருடைய இருதயத்தில் கர்த்தர் இன்றைக்கு பேசி இருக்கிறார். நானும் இன்னைக்கு பிரச்சனையில் தான் இருக்கிறேன் பிரதர், சோதனையில் தான் இருக்கிறேன். இன்னைக்கு முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க, யார்னால இந்த பிரச்சனை வந்தது, யார்னால இந்த சோதனை வந்தது? ஆண்டவர் அனுமதித்ததா, சாத்தானால வந்ததா, இல்லை நம்ம தவறுனாலே சிக்கிட்டோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகரோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். மத்தேயு 26:41 சொல்லுகிற, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள். கடைசியாக யோசேப்புடைய காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜபிக்க போகிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்த சோதனையை பார்த்தீங்களா? எந்த
ஒரு மனிதனை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறாரோ அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் சோதனை பெருசாக தான் இருக்கும். 105வது சங்கீதம் 19வது வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. இந்த சோதனை நாட்களில் கூட யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். நான் என்னுடைய எஜமானுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்யக்கூடாது. உங்க சோதனை காலத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க நெருக்கப்படுகிற அனுபவத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்க? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி எங்களுக்கு பொறுமையா இருக்க கற்றுத்தாங்கப்பா. இயேசு அவ்வளவு சோதனையின் மத்தியிலும் ஏசாயா 53 சொல்லப்பட்டு அவர் பேசாமல் இருந்தார், அவர் பேசாமல் இருந்தார், வாய் திறவாமல் இருந்தார், அடிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகிற ஒரு ஆட்டை போல இருந்தார். சோதனை மத்தியில் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை நடத்திடுமே. ஒருவேளை நீங்க போராட்டங்கள் சூழ்ந்திருக்கும் போது சோர்ந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை இன்னைக்கு பலப்படுத்த விரும்புகிறார். சோதனையினால சோர்ந்து போய் வந்திருக்கிறார். எவ்வளவுதான் பிரதர் தாங்க முடியும்? இன்னுமா, இன்னுமா பிரச்சனை? ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அதனால சோதிக்கப்படுகிறது, சோதிக்கப்படுகிறவனுக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். போராட்டங்கள் சூழ்ந்து போது சோர்ந்து போய் நிற்கிறீர்களா? சோராமல் தொடர்ந்து ஓட ஆண்டவரே உடைய பலனை தாரும் என்று சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீங்க? உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா என்னை நடத்திடுமே. ஒவ்வொருவரையும் அப்பா உம் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் நடத்திடுமே. திடனில்லா நேரத்தில் திடபலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. அப்படி ரெண்டு கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, இயேசுவே பலன் தாருமே, உம்பலத்தாலும் நடத்துங்க பராஜா. ஏனி நடத்திடுமே, ஏனை நடத்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே
இல்லாமல் ஓட உந்தனின் பலந்தாருமே. இப்ப பலந்தாருமே கேளுங்க, சோதனைகளால சோர்ந்து போய் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரால் இந்த சோதனை வந்தது என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே சோதனைகளில் ஜெயத்தை எடுக்க பொறுமையாயிருக்க உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் அப்படி கரங்களை தட்டி சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிலை தாண்டுவேன், கர்த்தருடைய நாமத்தினால் இந்த சேனையிலே பாய்ந்து செல்வேன். ஆமே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க பார்க்கலாம், இந்த சோதனையை தாண்டுவேன், இந்த பிரச்சனையை தாண்டுவேன், இந்த போராட்டத்தை தாண்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சாத்தான் கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை கர்த்தாவே இப்பொழுதே நீர் அழிக்கிறதற்காக நன்றி அப்பா. சோதனைகளை அழிக்கிறதற்காக நன்றி அப்பா. சாத்தானின் சோதனையை ஆமென் தவிட்டு பொடியாக்க என் தேவன் கர்த்த கிருபை தருகிறதற்காக நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சொந்த இச்சையினாலே சில சோதனைகளிலே சிக்குண்டு தவிக்கலாம். இப்போ அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி கேளுங்க, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா, இதிலிருந்து வெளியே வர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் அறியாமல் செய்து விட்டோம், எங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்து விட்டோம், எங்களை மன்னிங்கப்பா. இந்த சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா, எங்களுக்கு பலனை தாங்கப்பா, எங்கள் மேல் மனம் இறக்கம் உள்ளவரே. ஆண்டவரே, இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் கிருபையின் கரம் அமருகிறதற்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆழமான சோதனையாக இருந்தாலும் இப்படி பிள்ளைகளை இப்பொழுது தூக்கி வெளியே விடுகிறதற்காக நன்றி. ஆமே, ஆமே, ஆமே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில சோதனை எப்படி வருகிறது, யாரால் வருகிறது என்பதை அறிந்து செயல்படுகிறவர்களாக எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடும், ஆவிகளை பகுத்தறிகிற கிருபைகளை கொடும். கடைசி காலத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாரும், சுத்த பொன்னை போல விளங்க கிருபை தாரும். ஆமே, சோதனைகளை ஜெயிக்க கிருபை தாரும், கிருபை தாரும். தகப்பனே, இப்படி நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட்டீரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்பதை நாங்கள் அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். வந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சோதனை மேற்கொள்ள கிருபைகளை கொடு, சந்தோஷமாய் வாழ வைங்கப்பா. கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்கு சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு வழி ஆராயப்படுத்துகிறதற்காக நன்றி, நன்றி. இனிமேல் கடன் வாங்குகிறவர்களாக அல்ல, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக உடைய பிள்ளைகளை மாற்றுகிறதற்காக நன்றி. சரீரத்தில் பலவீனத்தோடு சோதனையில் சிக்குண்டு பலவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுது விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ராஜா, ராஜா, ராஜா. உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல வருஷிக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் ஒன்றே சபை நடுவிலே உயர்ந்திருப்பதாக. இந்த வார்த்தைகளின்படி உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சோதனைகளை தாண்ட பலனை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆளுகை செய்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.